ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜிபி சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரவா புட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 150 கிராம் ரோஸ்டர் ரவா எடுத்திருக்கேன். ஈவினிங் டைமில் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்கிற ரெசிபி தான். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறேன், ரவா போட்டுக்கிறேன். நான் ரோஸ்டர் ரவா தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ்டர் ரவா இல்லைன்னா நீங்கள் ரவாவை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவாவை புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ரவாவுக்கு தண்ணி அதிகமாகவும் கம்மியாகவும் ஊற்றி பிசையக்கூடாது, நல்லா பதமாக பிசையணும். தண்ணி அதிகமாக கம்மியாகவும் சேர்த்தோன்னா புட்டு மாவு பதமே மாறிடும். அதனால் பார்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன். அதில் பாதி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். புட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே தேங்காய் தான். தேங்காய் அளவெல்லாம் கிடையாது, நிறையவே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. 1/2 ஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வேக வச்சிடலாம். ஒரு இட்லி பானையில் இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ணி வச்ச ரவாவை போட்டுக்கிறேன். நல்லா அது சட்டுன்னு ஈஸியாக செய்கிற ரெசிபி. 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேன். புட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். புட்டு வெந்துருச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு புட்டு ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சிட்டேன். நான் இன்றைக்கி 100 கிராம் ஜீனி எடுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஜீனியும் தேங்காயும் அளவோடு போடணுங்கிறது கிடையில, அதிகமாகவே சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீதி எடுத்து வச்சுருக்கிறேன், மீதி தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்லா பொல பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 1 பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் இந்தமாரி செஞ்சு செய்ய கொடுங்க, ஹெல்த்து. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரவா புட்டு ரெடி. பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. மறக்காமல் நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.